வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சியில் 2474 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சர்வதேச சிறுவர் தினமான இன்று குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இறுதிக்கட்டத்தில் சரணடைந்த சிறுவர்களுக்கு நீதி கோரியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் குறித்த போராட்டமானது கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அலுவலகத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சட்டத்தின் தலைவி ராமநாதன் கோவிலவாணி இன்று உலக நாடுகளில் சிறுவர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்களுக்கு சிறுவர் தினம் துக்க தினமாகத்தான் நாங்கள் கொண்டாடுவோம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரணம்னா உங்களுடைய உறவுகள் கூட பிள்ளைகளை கொடுத்து தாய் தந்தையை கொடுத்து எங்களோட உறவுகள் என்று தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிற இந்த இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே வேளையில் எங்களோட உறவுகளை எங்களுக்கு வீட்டு தர வேண்டும் என்று நீதி வேண்டும் என்று சொல்லி நீதிபதியான உள்ளத்திலே நீதிபதியான இருந்தவரையே என்று அச்சுறுத்தலின் மத்தியிலே அவரே நாடு கடந்து கூடிய அவருடைய வேலையை கூடி ராஜினாமா செய்துவிட்டு அவரே நாடு கடந்து சென்றிருந்தார். அவரே நாடு கடத்தி அவரே சென்ற போது எங்களுடைய தமிழர்களுக்கு எங்களுக்கு நீதி என்னென்று கிடைக்க போகும் என்பதை எங்களுக்கு சரியான கவலையாக தந்திருந்தது. ஆனால் அவற்றை கண்டன அவருக்கு நீதிபதிக்கு அச்சுறுத்திய காரணத்தை நாங்கள் இன்று வலும் கண்டனமாக கண்டிக்கிறோம்.